உண்மையிலேயே 18th நாடாளுமன்ற தேர்தலாம் முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா வந்து பதவியேற்பு விழாலாம் நடந்திருக்கு போலயே. மோடி அவர்களினுடைய 3.0 அந்த கவர்மெண்ட் தான் நேற்று பதவியேற்பு விழாவெல்லாம் முடிச்சிருக்காங்க. பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் 3rd முறையாக பதவியும் ஏற்றிருக்காரு. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அது மட்டும் இல்ல, தமிழர்கள் 3 பேர் திரும்பி வந்து அமைச்சராயிருக்காங்க. இந்த 3 பேரும் அமைச்சர்கள் அப்படிங்கும் போதே சில விஷயங்களும் இருக்குது. 3 பேரும் அமைச்சர்கள் வந்து ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்று தோல்வி அடைஞ்சவர், மீதி 2 பேர் வந்து எலெக்ஷன்லயே நிக்காதவங்க. வழக்கம் போல டைரக்டா வந்துட்டாங்க. ஆமா, எல்முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியில நின்றுந்தாங்க, ஆனா அவர் வந்து வின் பண்ணல. அவரும் வந்து அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் அமைச்சரவையில வந்து பதவியேற்றிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருமே இந்த எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தல் வந்து போட்டியே போட்டியிடாமதான் லாஸ்ட் டைமும் வந்து அமைச்சரா இருந்தாங்க. இந்த தடவை அவங்க மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. பட் ஆனா திருப்பியும் அவங்க வந்து அமைச்சரா இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள் மற்றும் எல் முருகன் அவர்கள் இவங்க 3 பேருமே ராஜ்யசபா எம்பிக்களாக இருக்காங்க. ஆமா, இந்த நேரத்துல குறிப்பா ஒரு விஷயத்தை நம்ம கேட்டே ஆகணும். என்ன விஷயம்? அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தடவை வந்து மத்திய அமைச்சராக போறார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உலாவிட்டு இருந்தது. அதெல்லாம் இல்ல அப்படிங்கறது தான் நமக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் வந்து ஆளுநர் பதவியை வந்து துறந்துட்டு இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனா அவங்களுக்கும் கொடுக்கல. எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தமிழக பிரதிநிதியாக, தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக, தமிழர்களினுடைய பிரதிநிதியாக இந்த மந்திரி சபையில 2வது முறையாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிதி கொடுத்திருக்கிறார்கள். 2 முறை பொங்கல் விழா, அதே போல தமிழ் புத்தாண்டை இங்கேயே இதே வீட்டில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். 2 முறை காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள். தமிழர்களுடைய மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழருடைய பண்பாட்டை உலகம் முழுவதும் எடுத்து செல்வர். திருக்குறள் திருவள்ளுவர் கலை கலாச்சார மையம் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்காரு. ஆமா, எப்பயுமே வந்து பதவியேற்பு விழாவுக்கு அவர் இல்லாமையா, சூப்பர் ஸ்டார் இல்லாம அந்த இடத்துல ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி போன தடவையும் போயிருந்தாரு. அதே மாதிரி இந்த தடவையும் அழைப்பு வந்திருக்கு, போயிருக்காரு. இந்திய சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்களுமே அந்த பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்காரு. இவங்கெல்லாம் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் போனாதான் அந்த இடத்துக்கே ஒரு கலைநயமான ஒரு விஷயமா இருக்கும்ல. மோடி அவர்கள் 3வது முறையா பிரதமராக ஆயிருக்காரு, அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாரு. இது வந்து ஒரு சாதனை அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து, இவங்களுக்கு ஒரு வாழ்த்து. அதாவது எதிர்கட்சியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த முறை எதிர்கட்சி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்தையுமே ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. கேரளால பாஜக வந்து கால் பதிச்சே ஆகணும், கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீவிரமான வேலைகள்லாம் பண்ணாங்க, கால் பதிச்சுட்டாங்க. திருச்சூர் தொகுதியில் இருந்து பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. ஒரு ட்விஸ்டா, ஒரு சர்ப்ரைஸா கொடுக்கற மாதிரி சுரேஷ் கோபி அவர்கள் நேற்று மத்திய அமைச்சராக பதவியும் ஏற்றிருந்தாரு. அவங்களுக்கே ட்விஸ்ட் கொடுக்கற மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, காலையில வேற சுரேஷ் கோபி அவர்கள் படமெல்லாம் கையில் நிறைய இருக்கு, கமிட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன். நான் கூட ஆச்சரியப்பட்டேன், படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு மத்திய அமைச்சர் பதவியே ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லுவாரா அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. நான் அப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது, இது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாரு. மத்திய அமைச்சராக நான் தொடரத்தான் போறேன், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய தலைமைக்கு கீழே நான் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று கேரளாவுக்கு நிறைய நலத்திட்டங்கள் செய்ய போறதாக சுரேஷ் கோபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் திரும்பியும் இந்தியா ஃபுல்லா எலெக்ஷன் வருதுங்க. இப்பதானங்க முடிச்சது, அதுக்குள்ளயா அடுத்த வருஷம் திருப்பி வரும்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. யார் சொல்றா? சுப்பிரமணிய சுவாமி அவர்கள். என்னோட அபிப்பிராயம் வந்து இது மாதிரி கவர்மெண்ட் எப்பயும் நிக்காது. நான் நினைக்கிறேன் வந்து அடுத்த வருஷம் மார்ச்க்குள்ள புது தேர்தல் வருவோம்னு நான் நினைக்கிறேன். 2 பேர் வந்திருக்காளே, அவளே போயிடுவா திருப்பி. இந்த அப்ப வந்து நம்ம மேல குற்றம் போடுவார்கள். வந்து இவெல்லாம் வந்து இந்துத்துவக்கா பண்ணியிருக்கா, அது வந்து எங்களுக்கு தாங்க முடியல. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இந்த பக்கம் சந்திரபாபு அவர்களும் அந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்களும் இவங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க. நாளைக்கு திருப்பி காங்கிரஸ் கூப்பிட்டா இவங்க போயிருவாங்க, அப்ப திருப்பி எலெக்ஷன் வந்துதானே ஆகணும் அப்படிங்கிறாரு. அடுத்த வருஷம் நடக்கிற தேர்தலா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டுலயா? ஆமா, இப்பதாங்க நடந்து முடிஞ்சு. திரும்பி என்ன தேர்தல்?
இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில தேர்தல் நடக்க போகுது. இடைத்தேர்தல் நடக்க போகுது. ஆமா. சரி, இந்த பை எலெக்ஷனுக்கு வந்து மும்முனை போட்டின்னு சொல்லுவாங்களா இல்ல நாலு முனை போட்டின்னு சொல்லுவாங்களா? நாலு முனை போட்டி தாங்க. திமுக சார்பில் இருந்து ஒரு போட்டியாளர் வந்து நிப்பாங்க, அதிமுக சைடிலிருந்தும் நிப்பாங்க. அதே மாதிரி பாஜக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாமக சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தால அங்கீகாரம் கிடைக்க போற நாம் தமிழர் கட்சியும் வந்து தன்னுடைய வேட்பாளர்களை களம் இருக்குவாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது நான்கு முனை போட்டி தான் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இருக்கும். ஆமா, ஜூன் 14ஆம் தேதி வந்து வேட்பு மனு தாக்கல்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை 10 வந்து இதனுடைய விக்கிரவாண்டி தொகுதியுடைய எலெக்ஷன் நடக்குது. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, சரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு யாரு சொல்றா? என்ன விஷயம்? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியை வந்து திருப்பி இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து முன்னாடி எடுத்தார்ல. ஆமா, அதுக்குதான் இந்த குரல் கொடுக்கிறாரு. அவர் கட்சியில இருந்தே இப்ப ரெண்டு பேர் வேற வெளியே வந்துட்டாங்களே. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஆளுங்கட்சியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது, நல்ல பெயரை வாங்கியிருக்கிறது, நல்லாட்சியை நடத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கம் இன்றைக்கு 3 பிரிவாக பிரிந்திருக்கிறது. நான் என்னுடைய இந்த தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற குழுவை ஆரம்பிக்க பொழுதிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்று அந்த கருத்தை நான் வலுவாக சொல்லிக் கொண்டிருக்கேன், இன்றைக்கும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படிங்க இவர் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க கூட கூட்டணியே இல்லை அப்படிங்கிறாரு, இப்ப எப்படி திருப்பியும் வந்து இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பிஜேபி கூட கூட்டணி இருக்குமா இருக்காதா? அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லணும், அது ஒன்றிணைந்ததுக்கு அப்புறம் தான் முடிவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. கேள்வி வந்து இவர்கிட்ட கேட்டுரும், அந்த கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கணும். மேல்மட்ட தலைவர்கள் இருக்கின்ற அவர்கள் இருக்கின்ற தனிப்பட்ட முறையில் இருக்கின்ற அபிலாஷைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவரோ புரட்சித் தலைவர் மன்மோகன் அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்களோ அந்த இயக்கத்திற்காக நாம் நம்மளை தயார்படுத்தி தியாக உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒன்றிணைய வேண்டும் என்று. இன்னொரு ட்விஸ்டா என்னங்க, எல்லாரும் பிஜேபியில சேர்ந்துருவீங்களா சேர்ந்துருவீங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் உண்மையாவே பிஜேபியில சேர்ந்துருவாங்களா அப்படிங்கறதுக்கு அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் நான் அனைத்து இந்திய ஏற்கனவே பல முறை இந்த கேள்விக்கு பதில் செய்கிறேன், என்னுடைய ரத்தம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தம். அப்படி சொல்லிய பிறகு இந்த கருத்தை சொல்லுவார்கள், ஏதோ அவருடைய சுயநலத்திற்காக சொல்லுகிறார்கள் ஒழிய வேண்டும் இல்லை. நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. சரி, யாரோ ஒருத்தர் பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிதான் புகழேந்தி அவர்களும் கே சி பழனிசாமி அவர்களும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. வழக்கம் போலதான் அதிமுகவை இணைக்கணும் அப்படிங்கறக்காக அவங்க வெளியெல்லாம் வந்தாச்சு. அதை முதல் வேலையா என்ன வேலை பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கும் போது, நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் மீட் பண்ண போறோம். எங்களது நோக்கம் என்பது கிளை கழகத்தில் ஆரம்பித்து தலைமை வரை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அது மிக விரைவாக அந்த ஒருங்கிணைப்பு நடைபெற வேண்டும். வலிமையான அதிமுக தேர்தல் என்றாலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல என்றென்றும் வெற்றி பெறுகிற அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். முதல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவரிடத்தில் பேசி அவரது கருத்தை அறிந்து அதற்கு பிறகு மீண்டும் மற்றவர்களிடத்திலையும் பேசுவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கறது வந்து ஒன்றிணைக்க போறோம். ஆனா அவர் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா போதும். அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் பழனிசாமி கையில தான் இருக்கு. அவர் தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணார்னா அதிமுக விடிவு காலம் பிறந்துவிடும். அது மட்டும் இல்ல, டிடிவி தினகரன் அவர்கள் ஒருவேளை வருவாங்களா அப்படின்லாம் கேட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, களைச்சு விட்டு. ஐயோ அப்படி சொல்லல, அவரு கட்சியை களைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவர் அமமுக கட்சி நீங்க சொன்னீங்கல்ல, அவர் அந்த கட்சியை விட்டு இங்க வரணும். அது வந்தா வெல்கம், வந்தா வெல்கம். நம்ம ஒன்னும் அப்செக்ஷன் சொல்லலையா, வந்தா வெல்கம். அவருடைய கட்சியை களைச்சிட்டு ஏடிமிக்கு வர்றாருனா வரட்டும். ஒப்புக்கொள்ளவில்லை, பிரிந்து சிதறி இருக்குமே ஆனால் தொடர்ந்து தேசிய கட்சி உள்ளே வந்துவிடும். ரொம்ப ஜாகிரதையா இருங்க. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம், திராவிட ஐடியாலஜி கொண்ட திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நின்று கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். செல்வப்பிருந்தி அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நீதி அப்படிங்கிறாரு. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு நீதி, எல் முருகன் அவர்களுக்கு ஒரு நீதி, ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஒரு நீதி, நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு நீதி. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதி, ஜெய்சங்கருக்கு ஒரு நீதி,
விளிம்பு நிலையிலிருந்து சென்றிருக்கின்ற முருகனுக்கு ஒரு நீதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றிருக்கின்ற தமிழிசைக்கு ஒரு நீதி. இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். கட்சிக்காக உழைத்து குரல் கொடுத்து வெயிலிலும் மழையிலும் அலைந்த தமிழிசையை கைவிட்டு விட்டார்கள். மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராகி இருக்கிறார்கள். இதுதான் பாஜக. 1989 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தனியா நின்று 20% வாக்கு வாங்கியிருக்கோம். 1989 நாங்கள் தனியா நின்னோம். தனியா நின்று 20 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். பாஜகவை என்னைக்காவது இந்த வாக்குகளை தொட்டு பார்க்க சொல்லுங்கள், பார்ப்போம். இது கிட்ட கூட நெருங்க முடியாது. இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கம். ஏன்னா பாஜக தான் காங்கிரஸ் கட்சியினருக்கு வந்து ஒரு சவாலை கொடுத்திருந்தாங்க, ஒரு கேள்வியே எழுப்பியிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து தனியா போட்டி போட்டு நீங்க அதிகமான வாக்குகளை வாங்கி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதற்கு தான் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு. சவாலுக்கு சவால் விட்டுருக்காரு போல. ஆமா, ஆக மொத்தம் யாருமே போட்டிக்கு வர மாட்டாங்கல்ல. சவால் விட்ட இவங்க ஒரு பதில் சவால், அவங்க சவால் விட்ட இவங்க ஒரு பதில் சவால். தமிழ்நாட்டில் திமுக 40 தொகுதியிலையும் ஜெயிச்சதால தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் சந்திச்சு முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஆனால் சட்டமன்றம் துவங்குகிற காரணத்தாலும் பல்வேறு பணிகளினுடைய காரணத்திலும் முதலிலே ஒரு ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை போட்டு மக்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்கலாம், அதற்கு பின்னாலே மற்ற சுற்றுப்பயணங்களை முடிவு செய்யலாம் என்று சொல்லி இப்பொழுது அந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் கோவை மாவட்டத்தில் நடக்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் விருப்பப்பட்டு நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதனால அந்த மீட்டிங்கை மேற்கு மண்டலத்தில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் பண்ணியிருக்காங்க. அது என்ன குறிப்பாக மேற்கு மண்டலம், மேற்கு மண்டலத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தான் இருப்பாங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, புரியுது. அதாவது மேற்கு மண்டலம் அப்படின்னாலே வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியிலிருந்து பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விளங்கினதுக்கப்புறம் பாஜக வந்து மேற்கு மண்டலம் வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு மேற்கு மண்டலம் மொத்தமாக திமுகவினுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதை இந்த மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது தலைவர் கடமை என்று கருதுகிறார். அது மட்டுமல்ல, போன முறை சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் நமக்கு ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டாலும் கூட முதல் கூட்டத்தை கோவையிலே தான் போட்டார், முதல் திட்டத்தை கோவையிலே தான் துவங்கினார். எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே கோவை மாவட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றி சொல்லுகிற ஒரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. பதவியேற்பு விழாவுக்கு வேக வேகமா இங்கிருந்து கிளம்பி போனார் அண்ணன் இடிதாங்கி, இப்ப எங்க இருக்காரு? அடுத்த பை எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்லுக்குள் ஈரம், மண்ணுக்குள் வைரம், இடி சொல்லுக்குள் வீரம், சிறு விதைக்குள் தான் மரம். இப்படி ஒன்றுக்குள் ஒன்றாக மறைந்திருக்கும் அதிசயம் போல பூவுக்குள் பூகம்பம் மாதிரி இடிக்குள்ளேயும் பூலோகம் சரித்திரம் ஒளிந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் தடை கற்கள் கடந்து தான் இந்த வெற்றி இலக்கை அடைய முடிந்தது. ஆக கொடைமடைக்கியுடன் தான் கூட்டணி என்று முடிவான பிறகு கோட்டையில் கொடியை பறக்கவிட இடி முடிவு எடுத்து விட்டான். ஆனாலும் அச்சம் எனக்கு பயத்தை காட்டுகின்றது. மதில் மேல் உள்ள பூனைகளை நம்பி கோட்டை மதில் சுவரில் இடியின் கொடி பறக்குமா? எதிரணிகள் வைக்கும் பாலை கண்டதும் பூனைகள் ஒரே பாய்ச்சலில் தாவி விடுமா என்ற கேள்வி நிலவுகின்றது. நானே ராஜா, நானே மந்திரி என எனக்கு நானே ஒரு வளையத்தை அமைத்து கொண்டு ராஜாங்கம் நடத்தி கொண்டிருந்தேன். பவர் மொத்தம் என் கையில் இருக்கும் போது நான் சொல்லுவதுதான் சட்டம், நான் போடுவதுதான் திட்டம் என அரசனாக இருந்தான் இடி. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியுமா? கொடைமடைக்கு போன்றவர்களால் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் இடி ஆட வேண்டியதாக இருக்குமா? எதிர்பார்த்த இடங்கள் இடி எதிர்பார்த்த அளவு கிடைக்காததால், எண்ணிக்கையில் குறை இருப்பதால் அதை சரி செய்ய வேண்டாமா? அதற்கு கொடைமடைக்கு போன்றவர்களுடன் சேர்ந்துதான் அரசியலில் கும்மி அடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இடி இருந்து கொண்டிருக்கிறான். இடியின் 3.0 என்பது கூட்டணி மூலம் கட்டப்பட்ட கோட்டை. எப்போது வேண்டுமென்றாலும் கூட்டணியால் எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம்.
நான் அமர்ந்திருக்கும் நாற்காலி கொடைமடக்கியால் இடமாறி நகரலாம் என்பதால் இரும்பு கரம் கொண்டு உடும்பு பிடியாக பிடித்து வைக்க வேண்டும் என்ற முடிவில் என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அத்தனை வழிகளிலும் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்ள வழியை தேடிக்கொண்டிருக்கிறான் இடி என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Get your, 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 get your